பெரிய திரு வித்யாசாகர் அவர்கள், 48 வயசு, பிரபல நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நடிகை மேடம் மீனா, எங்களுக்கு வந்து குடும்ப நண்பரான திரு கலா மீனா மேடம் அவங்களாம் இருக்கும்போது அவரோட ஹஸ்பண்ட் நேற்று இரவு இறந்து விட்டார், இயற்கை எழுதி விட்டார். அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து, நான் ஏற்கனவே சுகாதார செயலராக இருந்தபோது கூட மனு முதலமைச்சர் அவருக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஜான்வரியிலேருந்து அவங்களுக்கு ஸ்லைட்டு உடல்நல குறைவு இருந்தது. எதிர்பாராத விதமாக நேற்றுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் எங்கள் எல்லாருக்கும் இருந்தது. அதனால தான் நானும் கிருத்திகாவும், அஃப்கோர்ஸ் கலா மாஸ்டர் மேடம் இங்கே கோஆர்டினேட் பண்ணுறாங்க, எங்கள் சார்பில் வந்து அதே மாதிரி ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி, ஷாக்கிங்கான செய்தி, அது மட்டும்தான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். 2-2.5 மணி அளவில் அவங்க வந்து பசுநகர் கிரமட்டோரியத்தில் அதை ஃபர்தர் அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கையில் இருப்பாங்க. எங்கள் சைட்லேருந்து அந்த குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அதே மாதிரி தகனம், தகனம் அவங்க தானம் வந்து நம்மளோட தானத்தை வந்து 2:30 பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன உதவி வேணுமோ அது அனைத்தும் வந்து கார்ப்பரேஷனோட இணைந்து பண்ணதற்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் முதலமைச்சரும் தொடர்ந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சொல்ல சொல்லி அவருக்கும் நாங்கள் கன்வே பண்ணியிருக்கோம். அவர் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி திருப்பத்தூரில் இருக்காங்க. தேங்க்யூ. மீனா ஹஸ்பண்ட் வந்து நைட்டு தவறிட்டாங்க, கோவிட்னால அதோட இன்ஃபெக்ட் தான் ஆயிருக்கு. என்ன சொல்கிறது தெரியல. அவளோட சிஸ்டராக நான் இங்கே வந்து பேசுகிறேன். எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் தான் இருந்தேன், ரொம்ப நாள் இல்லை. ஜஸ்ட் அது யாரும் எதிர்பார்க்காதது இந்த மாதிரி நடந்திருக்கு, அவ்வளோதான். அது இப்போ தான் நம்ம எல்லோரும் ஒரு கன்ஃபியூஸில் உட்காந்துருக்கோம், இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. வித்யாசாகர் கலைஞர், சிவகலைஞர் மீனா அவர்களின் அன்பு கணவர் மரணித்து விட்டார். இன்னாரில்லாஹி வ இன்னாரில்லாஹி ராஜிஊன். அன்னாரது ஆத்மா சாந்தியடைய வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். குறைந்த வயதில் இருந்திருக்கிறார், 48 வயது என்று சொல்லப்படுகிறது. காரணம் லங் கேன்சர் மற்றும் இது போன்ற நோய் குறிப்பிடப்படுகிறது. இந்த இறப்புக்காக மட்டுமல்ல, பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த அஜினோமோட்டோ உப்பு போன்ற உணவுகள் தமிழகத்தில், இந்தியாவில் விதையில்லா காய்கறிகள், ரசாயன உரம் ஏற்றப்பட்ட, விஷமாக ஏற்றப்பட்ட காய்கறிகளைத்தான் நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகளில் எனக்கு தெரிந்து அன்அடல்டேட்டட் ஃபுட், கலப்படமற்ற தரமான உணவு வகைகளுக்காக தான் அந்த நாடுகளுக்கு சாப்பிடுவதற்கே செல்கிறார்கள். தமிழ்நாடு அதிலிருந்து தூரமாக பயணப்பட்டு விட்டது. குழந்தைகள் உட்பட இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய மிகவும் கொடூரமான ரசாயன உரங்கள் மற்றும் ரசாயன கலவைகளால் மூழ்கடிக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் நாம் வீட்டிலும் சமைத்து கொண்டிருக்கிறோம். பச்சை காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகைகளுமே இன்று எல்லா காய்கறிகளும் செயற்கை முறையாக, செயற்கையான போலி உரங்களால் ஏற்றப்பட்டு டன் கணக்கிலே தயாரிப்பதற்காக மலடாக்கப்பட்ட உணவு வகைகளை தான் நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து மீள்வதற்கு தாளிகையாளர்களாக நீங்கள் அனைவரும் ஒரு இயக்கங்கள் ஏற்கனவே இருக்கும், அதை முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் முதல்வர்களும், பொதுவாக இந்த இறப்பிற்காக மட்டுமல்ல குறைந்த வயதில் இறப்பவர்கள் இன்றைக்கு அதிகமாகிறது. குழந்தை செல்வங்களும் மிக மிக மோசமான உணவுகளை நாம் அவர்கள் சாப்பிடுவதற்கு வசதி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
தரமற்ற உணவை நீக்கி மது வகைகளையும் ஒழித்து நல்ல உணவுகளை படைக்க நம் தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக திகழ வேண்டும். எல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி வாங்கி விடுவாங்க.
கொஞ்சம் கொஞ்சத்தலை கொஞ்சத்தலை.